ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான முறையில் புளிசாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பாரம்பரியம் மட்டும் இல்லை, ஆரோக்கியமான முறையிலும் இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளுடைய ஹனாட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டிருக்கேன், அதாவது தனியா. இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் போட்டிருக்கேன், இது நல்லா செவந்து வரட்டும். நம்ம இதை எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செவந்துருச்சு, இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ அதுவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி ஒன் பை ஒன்னாக வறுத்து செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன், இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்தோட அளவு கம்மியாக வேணும்னு சொன்னால் இதில் நீங்கள் கால் டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு 9 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகா. உங்களுக்கு இதுவும் காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் 2 குறைச்சி போட்டுக்கலாம். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இதே அளவுகளையே செய்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு வெடிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம எல்லா பொருட்களையுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், அப்போ தான் அதுக்கு அருகாமல் கரெக்டான அளவுகளில் இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கறலாம். இதுலேருந்து நம்ம 2 பீஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு, இதை தனியாக எடுத்துக்கறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதே போல் அளவுகளில் செய்யும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதுக்கான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போ சூடு வந்த பிறகு கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கிறலாம். இது கூடவே உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா செவந்த பிறகு நம்ம நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், அப்போ தான் கருகிடாமல் இது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பட்டை மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். தாளிக்கும் போது இது சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம இதில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறலாம். இது எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு, இதை நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஏன்னா இது டக்குன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் நான் ஒரு 150 g அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த 150 ml புளிக்கு நான் 200 ml தண்ணி அளவுக்கு கலந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதை தான் இப்போ இதில் கலந்துருக்கேன். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நேரம் ஆகும், இந்தமாரி திக்காக கரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் ஆகிடும். இப்போ நல்லா நமக்கு பேஸ்ட் சரியான பதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கறலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த புளியோதரை பேஸ்ட்டை நல்லா உதிரி உதிரியாக வடித்த சாதத்தில் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம்.
அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான மெத்தடில் புளியோதரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட ஹனார்ஸ் என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் ஆகுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.